கலைஞருடைய இடத்தை நிரப்பிட்டார் ஸ்டாலின், எப்படி பாக்குறீங்க? அவருக்கான இடம், அவருக்கான அந்த அந்த பொறுப்புங்கிறது கொஞ்சம் நீண்ட காலத்துக்கு முன்பே வந்திருக்கணும்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். இந்த ஆட்சி அகற்றிட்டு, ஊழல் ஆட்சி அகற்றிட்டு நான் தலைமை பொறுப்பு ஏற்று நடத்துகிற ஒரு தமிழ் நல்ல அரசு அமைய வாய்ப்பு கொடுங்கள்னு சொன்ன அந்த ஸ்டாலினுடைய குரலுக்கு முழுமையான ஆதரவு கிடைக்கலங்கிற அந்த நிஜத்தையும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும். ஒன்றிணைவு வாங்குற அந்த கோஷமே முரண்பாடா இருந்ததுன்னு நான் சொன்னேன். அதுக்கு நான் என்ன சொன்னேன், ஒன்றிணைவு அப்படிங்கிறது வந்து மனதளவுல நம்ம அனைவரும் ஒன்றா இருந்து செயல்படுவோங்கிறது தான் சார் உணர்ந்து. ஸ்டாலினுடைய அனுபவம், ஸ்டாலினுடைய அந்த பாதையும், உதயனுடைய அனுபவம், உதயனுடைய பாதையும் ஒன்னா சார்? இல்ல, அதான் சொன்னேன், தகுதியும் திறமையும் உழைக்கிற சக்தியும் இருக்கிற எவருக்கும் அந்த வாய்ப்பை வழங்கலாம். ஸ்டாலினுக்குரிய இடமே இன்னும் கிடைக்காத போது உதயநிதியை முன்னிலைப்படுத்துவது மகா மகா தவறுங்கிறதா நான் பதிவு பண்ண போறேன். உதயநிதியை வந்து ஸ்டாலின் தான் திட்டமிட்டு முன்னிலைப்படுத்துறாருங்கிறத ஏற்கிறீங்களா? அதுதான் உண்மை நினைக்கிறீங்களா? தனக்கு இணையாக உதயநிதிக்கு முக்கியத்துவம் தரப்படுவதை அனுமதிப்பது ஸ்டாலினுடைய தலைவர் இமேஜுக்கு நல்லதில்லை. அதுதான் ஒரு பத்திரிகையாளருடைய என்னுடைய பார்வை. இப்ப ஸ்டாலினே தம்பி நிக்கிறியான்னு கேட்டா, இல்லப்பா நான் அடுத்த தேர்தல் எடுக்கிறேன்னு சொல்ற மனப்பக்குவம் முதல்ல உதயநிதிக்கு வரணும். திமுகவை ஜெயிக்க விட மாட்டேன்னு கூட சொல்லல. அகில இந்திய பிஜேபியினுடைய பொதுச் செயலாளர் முரளிதர் ராவ் ஒருபடி மேலே போய் ஸ்டாலினை எந்த சூழலிலும் முதலமைச்சராக விடமாட்டோம் அப்படின்னு ஒரு சூளுரையாகவே சொல்கிற அளவுக்கு திமுகவை ஒரு பிரதான எதிரியாக நினைத்து பிஜேபி களமாட இருக்குது. என் மனைவிக்கு இருக்கு, மகளுக்கு இருக்கு, அம்மாவுக்கு இருக்குன்னா இந்த அறிக்கையே தேவையற்ற அறிக்கை. இதெல்லாம் ஒரு கொள்கை குழப்பம் இருக்கிறதா, சிந்தனை தடுமாற்றம் இருக்கிறதா தான் எல்லாரும் பார்க்க. நீங்க திரும்பவும் சொல்றேன், மதச்சார்பின்மை என்றால் இந்து மத நம்பிக்கைகளை ஏற்க மறுப்பதுதான் அப்படிங்கிற அந்த மாய வலையிலிருந்து, போலித்தனத்திலிருந்து, இரட்டை வேடத்திலிருந்து திமுக வெளியில வரணும். துர்கா ஸ்டாலின் கோயிலுக்கு போனால் அது அவருடைய உரிமை, அதை தடுக்காதீங்கன்னு தான் நான் சொல்றேன். நீங்க போய் கும்பிட்டு வந்தீங்க சாமி, அதே மாதிரி தொண்டர்களுக்கு அந்த உரிமை தானே சொல்றாரு அவரு. எங்க எங்க சொன்னாரு தொண்டர்களுக்கு உரிமை? எங்க சொன்னாரு? தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்ச்சியில் நடக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த ஊடகவியலாளர் மரதக்குரிய திரு எஸ் பி லட்சுமண் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், மகிழ்ச்சி சார், ரொம்ப நல்லது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசியல்ல அதிமுக திமுக அப்படிங்கிற ஒரு இரண்டு எதிர்கட்சிகள் தான் சட்டமன்ற தேர்தலுக்கு ரொம்ப தயாராகிட்டு ரொம்ப வேகமா செயல்பட்டு வராங்க. அந்த அடிப்படையில் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சியும் நடந்திருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இரண்டு ஆண்டுகளை வெற்றிகரமா நிறைவு செஞ்சிருக்கிறாரு. மூன்றாவது ஆண்டுல அடி எடுத்து வைக்கிறாரு. என்னுடைய முதற்கட்ட கேள்வி அப்படிங்கிறது, நீங்க திமுகவையும் அதிமுகவையும் தொடர்ந்து ரொம்ப கவனிச்சுட்டு வர ஒரு ஊடகர் அப்படிங்கிற அடிப்படையில, கலைஞருடைய இடத்தை நிரப்பிட்டார் சார் ஸ்டாலின், எப்படி பாக்குறீங்க? 70 ஆண்டுகள் வரலாறு கொண்ட, 70 ஆண்டுகள் கடந்து விட்ட திமுகவுக்கு கலைஞருடைய மறைவுக்கு பிறகு தலைமை பொறுப்புக்கு வந்தவர் ஸ்டாலின். இது காலம் அவருக்கு கொடுத்த அந்த இடம்னு எடுத்துக்கிட்டா, ஸ்டாலின் வளர்ந்து வந்த விதத்தை வச்சு நான் அவரை பல பல ஆண்டுகளாக அவரை பார்த்துக்கிட்டு வர்றவங்கிற பத்திரிகையாளர்கள் முறையில சொல்றேன், அவருக்கான இடம், அவருக்கான அந்த அந்த பொறுப்புங்கிறது கொஞ்சம் நீண்ட காலத்துக்கு முன்பே வந்திருக்கணும்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு குடும்ப அரசியல் சூழலில் சிக்கி கொண்ட கலைஞர் ஸ்டாலினை ஒரு வகையில வஞ்சித்தார் தான் சொல்லுவேன். அவர் மறைந்து விட்டார், அவரை நான் கடுமையாக விமர்சிக்க விரும்பல, அந்த வார்த்தை பொருத்தமான வார்த்தையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கோபாலபுரம் வட்ட இளைஞரணி பொறுப்புல தொடங்கி திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர், பொருளாளர், இன்றைக்கு தலைவர் வரைக்கும் வந்திருக்கிற ஸ்டாலினுடைய உழைப்பு திமுகவில் யாருமே மறுக்க முடியாது. அவர் இந்த உயரத்தை அடைந்தது வந்து ஏதோ வாரிசு என்ற அடிப்படையில் அல்ல என்பதை அவரை எதிர்க்கின்ற குடும்ப உறுப்பினர்கள் கூட ஏத்துக்குவாங்க. அதாவது கடந்த காலங்கள் எல்லாம் விட்டுடுங்க, அவர் மேயராக இருக்கிற வரைக்கும், மேயராக இருந்த போது அவர் பல விஷயங்களை கத்துக்கிட்டார். நல்லது கெட்டது, நண்பர்கள், கூடா நட்பு, நான் பார்த்த வரையில சொல்றேன், எல்லாத்தையுமே கத்துக்கிட்டார் ஸ்டாலின். 1996 2002 வரைக்கும் 6 ஆண்டுகள் கிட்டத்தட்ட இங்க சென்னை மாநகர மேயராக இருந்தார். அந்த பிறகு 2006 திமுக ஆட்சி வந்தது. அப்போ கலைஞர் வந்து ஸ்டாலினுக்கு அமைச்சர் பொறுப்பு தான் கொடுத்தார். அதாவது அப்போ முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட கலைஞருக்கு 82 வயசு. ஓகே, அவர் முதலமைச்சராக முதல் முறையாக பொறுப்பேற்ற போது 43 வயசு தான். அந்த காலம் மாதிரி இந்த காலம் இல்லை. ஆனால் அது வரைக்கும் கட்சியில பழுத்த அனுபவத்தை பெற்றிருந்த ஸ்டாலினை வெறும் அமைச்சர் பதவியோட நிறுத்திக்கிட்டார். ஏன் அமைச்சருங்கிறது ஒரு நல்ல என்ட்ரி தான், ஃபர்ஸ்ட் டைம் ஆகிறாரு அப்படின்னு சொன்னா கூட
என்ன பண்ணியிருக்கணும்னு நான் நினைச்சேன்னா, துணை முதலமைச்சர் பதவியை ஸ்டாலினுக்கு கொடுத்தாரு. எப்ப தெரியுமா கொடுத்தார்? 2009 தான் கொடுத்தார். அதுவும் எப்ப தெரியுமா? என்னைக்கு தெரியுமா அந்த அறிவிப்பு வந்தது? மூக்க அழகிரி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று 2009 மத்திய கேபினெட் அமைச்சராக, கிட்டத்தட்ட முதலமைச்சருக்கு இணையான மத்திய கேபினெட் அமைச்சர் பதவியில் அவர் அமர்த்தப்பட்ட அன்று மாலை அல்லது அடுத்த நாள் என்று நினைக்கிறேன், அன்னைக்குதான் ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவியை கொடுக்கறதுக்கே கலைஞர் முன் வந்தார். இது ஒரு வகையில ஸ்டாலினுடைய அந்த அவருக்கென்று அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை, திறமையை குறைத்து மதிப்பிடுவதாக தான் நான் பார்த்தேன். அவருக்கு முன்பே அந்த ஆட்சி தொடங்குற போதே 2006 அந்த பொறுப்பை கொடுத்துருக்கணும் கலைஞர். அல்லது அந்த ஆட்சி முடிய போறதுக்கு முன்பாக முதலமைச்சர் பொறுப்பிலேயே கலைஞர் அவரை அமர வச்சிருக்கணும் தான். அவர் ஆதரிக்கிற குடும்ப உறுப்பினர் மட்டுமல்ல, கலைஞருடைய உடல்நிலை ஸ்டாலினை அவர் அந்த இடத்துல அமர வச்சு அவர் வழி நடத்திட்டு போயிருந்தாருனா சில ஆண்டுகள் அதனுடைய விளைவுகள், அதனோட கொடுக்க போற பலன்கள் வேற மாதிரி இருந்திருக்கும்லாம் திமுக பல பேர் நினைச்சாங்க. சரி, எல்லாமே காலம் ஒரு கணக்கு போடும், நாம ஒரு கணக்கு போடலாம். அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு அவர் தலைமை பொறுப்புக்கு வந்திருக்கிறார். 2 நீங்க சொன்ன மாதிரி வெற்றிகரமாக நிறைவேற்றிருக்கிறார் தான் சொல்ல முடியும். ஏன்னா கட்சியுடைய தலைமை பொறுப்புக்கு வந்து எந்தவித சலசலப்போ சலனமோ இல்லாமல், அதாவது கனிமொழியினுடைய அடக்கமான அமைதி, மாறன் சகோதரர்களுடைய ஆபத்தான அந்த அமைதி, இதையெல்லாம் ஒதுக்கிட்டு பார்த்தா ஒரு சிறு சலசலப்போ எதிர்ப்போ இல்லாமல் கலைஞருடைய மறைவுக்கு பிறகு தலைமை பொறுப்புக்கு வந்தார் ஸ்டாலின். அதுக்கான முதல் சவால் 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தல் தான். அதுலதான் கூட்டணிகளை எப்படி அமைக்கணும், யார் யாரை சேர்த்துக்கிடணும், யாருக்கு எவ்வளவு இடங்கள் தரணும், எந்த தொகுதியை தரணும் அப்படின்லாம் ஒரு தலைவருக்கே உரிய தன்னுடைய அனுபவங்கள் எல்லாம் கை கொடுக்க அந்த நிகழ்வை நடத்தி காட்டினார் ஸ்டாலின். பல்வேறு காரணிகள் ஒரு பக்கம் இருந்தா கூட ஸ்டாலினுடைய அந்த கணக்கீடுகள், யூகங்கள், திட்டமிடல், இதுக்கெல்லாம் கிடைச்ச பலன் தான் மிக பிரம்மாண்டமான வெற்றியை அந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றார். சோ ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு வந்து தான் சந்தித்த முதல் பொது தேர்தலிலேயே பிரம்மாண்டமான வெற்றியை ஈட்டியதன் மூலம் தன்னுடைய பணியை வெற்றிகரமா தான் தொடக்கினார்னு தான் நான் பார்ப்பேன். அந்த வகையில கலைஞர் வந்து ஒரு கூட்டணி வியூகத்தை அமைச்சார் சார். கலைஞர் அமைத்த அந்த கூட்டணி வியூகத்தை போலவே ஸ்டாலினும் தன்னுடைய கூட்டணி வியூகத்துல தான் பலத்தை நிரூபிச்சாரு சொல்லிட முடியுமா? இந்த ஒரே ஒரு தேர்தலை வச்சு சொல்லிட முடியுமான்னு கேக்குறேன். இல்ல, நான் வெற்றிகரமாக தொடங்கி இருக்கிறார் தான் நான் சொன்னேன். ஒரு பயணம் இப்படி வெற்றிகரமா அமைகிறது எல்லாருக்கும் அமையாது. அது ஸ்டாலினுக்கு வாய்க்கப்பெற்றது. அதை நிரந்தரமா நடத்திட்டு போறதை வச்சுதான் அவருடைய ஆளுமைங்கிறது அந்த வாசகம் பலப்படும். ஒரு தேர்தலை வச்சு முடிவு பண்ண முடியாதுதான். ஆனால் தான் சந்திக்கிற முதல் தேர்தலிலேயே ஏற்கனவே கலைஞர் கட்டமைத்த கூட்டணி தான் என்றாலும் கூட, அப்போதும் அந்த அவருடைய மறைவுக்கு பிறகும் அந்த கூட்டணி கட்சி தலைவர்களை தன் மீதான நம்பகத்தன்மையை அதிகப்படுத்த வைத்து, தன் மீது நம்பிக்கை கொள்ள வைத்து, அவர்கள் மனம் கோணாமல், அவர்கள் வருத்தப்பட்டு வெளியேறி விடாமல், இதை காக்குறதுதான் இந்த கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற கட்சியினுடைய தலைவருடைய பணி. அந்த பணியை ஸ்டாலின் நல்லா செஞ்சாருன்னு தான் நான் பாக்குறேன். அந்த வகையில தன்னுடைய பயணத்தை வெற்றிகரமா தான் அவர் தொடக்கி இருக்கிறார். சார், இப்ப ரொம்ப முக்கியமா பாக்கணும்னா, அவர் வந்து ஒவ்வொரு சிக்கலை கையில் எடுக்கிறாரு. உதாரணத்திற்கு வந்து இந்த ஒன்றிணைவோம் வா அப்படின்னு ஒரு செயல்திட்ட கையில் எடுத்தாரு. கொரோனா பேண்டமிக் டைம்ல கையில் எடுத்தாரு. அவர் சமீப காலங்களாக தேர்தலுக்காக இருக்கட்டும் அல்லது மற்ற சில விஷயங்களுக்காக இருக்கட்டும், இதெல்லாம் புதிய விஷயங்களை கையில் எடுத்து பண்ணணும்னு விரும்புறாரு. ஒரு திட்டத்தின் அடிப்படையில் அனைவரையும், அனைத்து கூட்டணி கட்சிகளையும் ஒன்று சேர்க்கிறாரு. இந்த போன்ற விஷயங்கள் எல்லாம் மக்கள் மத்தியில திமுகவையோ அல்லது ஸ்டாலினையோ இன்னும் நெருக்கமா கொண்டு போய் சேர்க்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நம்ம இன்னொரு யதார்த்தத்தை ஸ்டாலின் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனுடைய விளக்கமா நான் பின்னாடி சொல்றேன். இந்த நாடாளுமன்ற தேர்தலை பத்தி சொல்ற போதே மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றார் ஸ்டாலின் நான் சொல்றேன். திமுக நிஜம்தான். அந்த நாடாளுமன்ற தேர்தலின் போதே இங்க ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கிறதுக்கான ஒரு பொன்னான வாய்ப்பு வந்திருக்கு. 22 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல்கள்ல நீங்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஓபிஎஸ் தலைமையிலான அதிமுகவை வீழ்த்தி விட்டால், திமுகவை வெற்றி பெறச் செய்தால், இந்த ஊழல் ஆட்சியை அகற்றிவிட்டு ஒரு நல்ல ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்கிற கோஷத்தையும் ஸ்டாலின் முரளிப்படுத்தினார். அந்த 22 இடங்களிலையும் அதிமுக தோற்றிருந்தால், திமுக வெற்றி பெற்றிருந்தால், ஒரு அதன் பிறகு நடந்திருக்கக்கூடிய அரசியல் மாற்றத்தில் ஸ்டாலின் முதலமைச்சராக ஆகியிருப்பார் என்பது சாதாரண ஜனங்களுக்கும் தெரியும். அப்போ மறைமுகமாக தமிழ்நாட்டை வழிநடத்த, தமிழ்நாட்டை ஆளுகிற வாய்ப்பை எனக்கு கொடுங்கள்னு ஸ்டாலின் வச்ச அந்த வேண்டுகோளை அந்த 22 தொகுதி மக்கள், அதாவது தமிழ்நாட்டு மக்கள்னு கொஞ்சம் எடுத்துக்கிடலாம், குறிப்பா இந்த 22 தொகுதி மக்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுதான் ஸ்டாலின் இன்னமும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. நாம தான் ஜெயிக்க போறோம், அடுத்து நிஜமாவே அடுத்த வாய்ப்புள்ள கட்சியில திமுக முதன்மையா இருக்குங்கிறதுல யாருக்கும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இந்த ஆட்சி அகற்றிட்டு, ஊழல் ஆட்சி அகற்றிட்டு நான் தலைமை பொறுப்பு ஏற்று நடத்துகிற ஒரு தமிழ் நல்ல அரசு அமைய வாய்ப்பு கொடுங்கள்னு சொன்ன அந்த ஸ்டாலினுடைய குரலுக்கு முழுமையான ஆதரவு கிடைக்கலங்கிற அந்த நிஜத்தையும் நான் இந்த இடத்துல
பதிவு பண்ணணும். தன்னை முழுமையாக ஏற்க தமிழ்நாட்டு மக்கள் எதற்காக தயங்குகிறார்கள் அப்படிங்கிற கேள்வியை ஸ்டாலின் தனக்குத்தானே ஏற்படுத்திக்கிட்டு அதுக்கான பதிலை தேடினால் அல்ல, எனக்கு கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள், ஸ்டாலின் என்கிற தனிநபரை மையப்படுத்தி மட்டும் திமுக மீதான பார்வை தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்காது. ஆங்காங்கே இருக்கிற அந்த லோக்கல் பிரபலங்கள், ஒட்டுமொத்த திமுகனுடைய இமேஜ், அவர்கள் செய்கிற நல்லது கெட்டது, இது எல்லாத்தையும் சேர்த்துதான் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு பார்வை பார்ப்பாங்க. அப்ப எங்க எல்லாம் நம்ம சறுக்கிறோம், எந்த இடத்துல தவறு நடக்குது அப்படின்லாம் எதிர்கட்சியாக இப்போது இருக்கிற போதே ஸ்டாலின் அந்த கேள்வியை எழுப்பி பதிலை பெற வேண்டிய கட்டாயம் இருக்கு. சமீபத்திய சர்ச்சைகளை எடுத்து பார்த்தோம்னா, இல்ல நீங்க சொன்ன இந்த புது விஷயத்த இருந்தே ஆரம்பிக்கிறேன்னு, அவர் ஒரு ஆப் ஆரம்பிச்சாரு ஒன்றிணைவான்னு சொன்னார்னா, அது பிரசாந்த் கிஷோரை தங்களுடைய அரசியல் வியூக வகுப்பாளராக நியமித்த பிறகு, திமுகவுக்கு நியமித்த பிறகு அவர் வகுத்தளித்த ஒரு யுக்தி தான் அந்த ஆப். நான் அப்போதே கூட அதை விமர்சிச்சேன், அதுல ஒரு வரி, ஏழை மக்களுக்கு கொரோனா போன்ற பேரிடர் காலங்களில் பாதிக்கப்பட்டு இருக்கிற ஏழை மக்களுக்கு உதவுகிற அந்த ஒரு விஷயத்தை தவிர வேற எதையுமே அப்போ நான் அதை ரசிக்கல. ஏன்னா அது இப்போ இருக்கிற சமூக சூழலுக்கு அது நல்லதல்லன்னு நான் சொன்னேன். ஒன்றிணைவோம் வான்னு விலகி இருங்கள், தனித்திருங்கள், விழித்திருங்கள்னு ஒரு பிரச்சாரத்தை அரசும் அரசியல் கட்சியினரும் மக்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஒன்றிணைவோம் வாங்குற அந்த கோஷமே முரண்பாடா இருந்ததுன்னு தான் நான் சொன்னேன். அதுக்கு நான் என்ன சொன்னேன், அப்படிங்கிறது வந்து மனதளவுல நம்ம அனைவரும் ஒன்றா இருந்து செயல்படுவோங்கிறது தான் சார் உனக்கு. அதுல இல்ல அந்த வார்த்தையோட அவங்க நிக்கலையே, எங்க போய் நிறுத்தினாங்க? அந்த உதவி, தளத்திட்ட உதவிகளை வழங்குற விஷயம், திருப்பியும் சொல்றது நல்ல விஷயம், திமுகவுக்கு நல்ல எண்ணம் இருந்தது நம்ம மறுக்கல. தமிழ்நாடு முழுக்க அண்ணா திமுகவுக்கு இணையாக அவர்களும் உதவி பண்ணாங்க. மற்ற கட்சியினரை விட கொஞ்சம் பலமிக்க கட்சி, கொஞ்சம் அதிக உள்கட்டமைப்பு இருக்கிற கட்சிங்கிறதுனால உதவிகளும் அதிகம். அந்த உதவிகளை நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், அந்தந்த லோக்கல் வட்ட செயலாளர், கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளரோட நிறுத்தி அந்த பகுதியில கொடுங்க, முன்னணியினர், கட்சியினுடைய முன்னணியினர் அந்த இடத்துக்கு போகாதீங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம். அது அரசு சொல்ற விதிமுறைகளை பின்பற்றுறதா மட்டும் இல்ல, அந்தந்த முக்கியஸ்தர்களை பாதுகாக்கிறதும் அதுல அடங்கி இருக்கு. நீங்க மக்களுக்கு உதவுற குணம், நல்ல குணம் உள்ள உங்கள் உயிரை பாதுகாப்பதும் உங்கள் உயிரை பாதுகாத்துக் கொள்வதும் அப்படி இருங்கன்னு சொல்ற எதிர்பார்க்கறதும் எங்களுடைய நம்மை போன்றவருடைய கடமை. அது இது சுயநலமா கூட எடுத்துக்கலாம், நீங்க நல்லா இருந்தாங்கன்னா நீங்க தொடர்ந்து சமுதாயத்துக்கு நல்லது செய்வீங்க. இதை செய்ய மறந்து நிச்சயமாக அரசியல் அல்லது தேர்தலும் நெருங்கி வருதுங்கிற அந்த ஒரு சின்ன பதற்றமும் கலந்ததுனாலதான் முக்கியஸ்தர்களை, யாரெல்லாம் எம்எல்ஏ தொகுதிகளை மீண்டும் போட்டியிட போகிறார்களோ, மீண்டும் ஆட்சி வந்தால் நாம ஒரு அமைச்சராகணும்னு நினைச்சாங்களோ, அவங்க எல்லாம் கொஞ்சம் கூடுதலாக சுற்றி வந்தாங்க. அதுல அரசியல்வாதினாலே சுயநலம் கொஞ்சம் டிஃபால்ட்டா இருக்கும், அதை நான் மறுக்கல. ஆனால் கொரோனா காலத்துல அது அவசியம் தானா அப்படிங்கிற அந்த விஷயத்துல ஸ்டாலின் கொஞ்சம் இன்னும் கடுமையான கட்டுப்பாடை கடைபிடித்திருந்தால், கடைபிடிக்க சொல்லி இருந்தால், ஜே அன்பழகன் போன்ற உயிர்களை நாம் இழந்திருக்க மாட்டோம். சோ ஒன்றிணைவு வாங்குறதுல அந்த ஆப்னால பெரிய விஷயங்களை நடத்தி காட்டலாம் கூட, தமிழ்நாட்டு மக்கள்ல ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினருக்கு அந்த உதவிகள் போய் சேர்ந்ததை தவிர மற்றபடி அதுல பெருசா புதுமை இருக்குன்னு நான் நினைக்கல. பிரசாந்த் கிஷோரை பத்தி இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடணும். இந்த இடத்துல ஒரு கட்சியினுடைய தலைவராக தன் கட்சி வெற்றி பெறதுக்கு என்னவெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஒரு தலைவர் திட்டமிடுறதுல தவறு கிடையாது. யாரை நியமிக்கலாம் அப்படி ஒன்று அவசியம் தானா? அப்படி அவசியம் என்றால் யார் தேவை, எந்த கட்டுப்பாட்டுக்குள்ள, எந்த லிமிட்டுக்குள்ள அவங்கள வச்சுக்கிடலாம், அப்படிலாம் திட்டம் போடுறது ஒரு தலைவருக்கே உரிய வேலை, அதை நான் மறுக்கல. ஆனால் பிரசாந்த் கிஷோரை பணியமர்த்திய போது ஒரு கட்சியின் தலைவரான தானே ட்விட்டரில் அதை பற்றி ஒரு பதிவிட்டு ஒரு பெருமை மிக்க விஷயமாக அதை பதிவிட்டதை தவிர்த்திருக்கலாம்னு நான் அப்பயும் சொன்னேன். இதெல்லாம் தலைவராக அவர் கடந்து வந்த போது தவிர்த்திருக்க வேண்டிய சில விஷயங்கள்ல அதுவும் ஒண்ணு. அவ்வளவுதான் சார். ரொம்ப முக்கியமா நீங்க அவர் தலைவராக இருந்த போது செய்த ஒரு சில முரண்பாடான விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப முக்கியமான அடுத்த கேள்வி இருக்கு. உதயநிதி ஸ்டாலின், திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலினுடைய மகன், இளைஞரணி பொறுப்புல முக்கியமான ஒரு தலைவர் பொறுப்புல இருக்கிறாரு. ஆனால் இளைஞரணி தலைவராக அவரை மாற்றியது, அவரை தொடர்ந்து கட்சியில முக்கியமான முடிவுகள்ல பங்கெடுக்க வைப்பது போன்ற விஷயங்களை ஸ்டாலின் திட்டமிட்டு தான் காய் நகர்த்துகிறார். ஒரு தொலைநோக்கு பார்வையோட செய்யறாரு. ஏன்னா கட்சியினுடைய கட்டமைப்பை இப்போது வந்து வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில செய்யறாருன்னு ஒரு பார்வை இருக்கு. ஸ்டாலின் பிளான் பண்ணி தான் அதை செய்யறாருன்னு நினைக்கிறீங்களா? உதயநிதி ஸ்டாலினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இல்ல, ஸ்டாலினுடைய மகனாக இருக்கிறார் என்பதாலேயே உதயநிதி அரசியலுக்கு வரக்கூடாது, எந்த பொறுப்பும் ஏற்கக்கூடாதுன்னு சொல்றது தவறு. நான் கலைஞருடைய மகன் ஸ்டாலினுக்கு உரிய நேரத்துல அந்த பொறுப்பை கொடுக்கலங்கிற வாதத்தை தான் நான் முதல்ல சொன்னேன். சோ தகுதியும் திறமையும், ஸ்டாலினுடைய அனுபவம், ஸ்டாலினுடைய அந்த பாதையும், உதயநிதியுடைய அனுபவம், உதயநிதியுடைய பாதையும் ஒன்னா சார்? இல்ல, அதான் சொன்னேன், தகுதியும் திறமையும் உழைக்கிற சக்தியும் இருக்கிற எவருக்கும் அந்த வாய்ப்பை வழங்கலாம். அது மாதிரி உதயநிதிக்கு வழங்கி இது தவறல்ல, ஆனால் அவரை முன்னிலைப்படுத்துகிறன்னு ஒற்றை வரையில் நம்ம கடந்து போக முடியாது. அதுக்கு பின்னால் என்னவெல்லாம் வடிவம் கொடுக்கறாங்க கட்சிக்காரங்க, வடிவம் கொடுக்க நிர்பந்திக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற விமர்சனத்தை தான் ஸ்டாலின் கவனிக்கணும்.
அவருக்கு இளைஞரணி செயலாளர் பொறுப்பு கொடுத்ததை தவறுனோடு எடுத்துக்க முடியாது. அவர் வந்த விதம் அந்த ராஜினாமா கடிதத்தை வெள்ளக்கோயில் சாமி நட்டிருந்து எழுதி வாங்கி கொண்டாந்தாங்க, அதெல்லாம் தாண்டி வந்துட்டாரு. வந்ததை பத்தி யாரும் சொல்லலை. ஆனால் அப்படி வந்த பிறகு அவர் இன்னும் அனுபவப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. போராட்டங்கள்ல கலந்து கொடுக்கணும், சிறை வாழ்க்கையை அனுபவிக்கணும், 5 நாள் 10 நாள் சிறைனாலும் அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு உதயநிதி தெரிஞ்சுக்கிடணும். ஏன்னா இது ஸ்டாலின் அவங்க அப்பா கடந்து வந்த பாதை தான், அவங்க தாத்தா கடந்து வந்த பாதை தான். ஏதோ இல்லாத ஒண்ணை காட்டி நம்ம ஒண்ணு பூச்சாண்டி காட்டல. அரசியல்னா என்னன்னு உதயநிதி ஒரு நடிகராக, ஒரு முதலமைச்சருடைய பேரனாக, ஒரு அமைச்சர், துணை முதலமைச்சர், மேயருடைய மகனாக, இப்படி பல அடையாளங்கள்ல கடந்து வந்த உதயநிதி எதிர்கட்சி அரசியல் நாம் இருக்கிற போது எப்படி எல்லாம் இருக்கும் அந்த அரசியல்னு, இதுதான் நல்ல சமயம், நல்ல பாடங்கள் கத்துக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. அதை முழுமையா அனுபவிக்கிறதுக்கு அவரை விடணும். அதை தாண்டி அவர் இப்போதே ஒரு எதிர்கால தலைவர். நிச்சயமா ஸ்டாலின் காலத்துக்கு பிறகு எதிர்கால திமுகவுக்கு உதயநிதி ஒரு முகமா இருப்பார், இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குங்கிறத நான் மறுக்கல. ஆனால் ஸ்டாலினுக்குரிய இடமே இன்னும் கிடைக்காத போது உதயநிதியை முன்னிலைப்படுத்துவது மகா மகா தவறுங்கிறதா நான் பதிவு பண்ண விரும்புறேன். அவரே இன்னும் அதை அடைய வேண்டிய முதலமைச்சர் பொறுப்பில் அவர் உட்கார. உதயநிதியை வந்து ஸ்டாலின் தான் திட்டமிட்டு முன்னிலைப்படுத்துறாருங்கிறத ஏற்கிறீங்களா? அதுதான் உண்மை நினைக்கிறீங்களா? இல்ல சார், ஒரு இயக்கம் இவ்வளவு பெரிய இயக்கம், நீங்க பெரியாரே கூட பெட்டி சாவியை நான் யார்கிட்ட கொடுக்குறேன்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன், அதுக்கு திறமையும் யோக்கியமும் நிறைந்தவர்களை தேடிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி அண்ணா மீது தனக்கு இருந்த கசப்பையெல்லாம் ஒரு கட்டத்துல மறந்துட்டு அண்ணா கிட்டதான் அந்த பெட்டிச்சாவியை கொடுக்க போறேன்ற மாதிரி எல்லாம் முடிவு எடுத்துட்டார் ஒரு கட்டத்துல. அதன் பிறகு கசப்புகள் அதிகமானது. உள்ளூர பெரியாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில மணியம்மை என்பவர் ஒருத்தர் வந்த பிறகு அவர் தனக்கான நம்பிக்கையாக மணியம்மையை நினைச்சார். இது தனி மனித உறவுகள், தனி மனித உணர்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம். அதனால அந்த பெட்டிச்சாவை கொண்டு போய் மணியம்மை கிட்ட கொடுக்கணுங்கிற முடிவு அவர் மறைமுகமாக வெளிப்படையாக அறிவிக்காமல் எடுத்தார். அதுக்காக அண்ணாவுக்கு தகுதி இல்லைன்னு எடுத்துக்க முடியாது, மணியம்மை திடீர்னு வந்து பறிச்சுக்கிட்டாங்கன்னு எடுக்க முடியாது. ஆனால் அந்த பெட்டிச்சாவை பெற்றுக்கொண்ட மணியம்மை எப்படி தன்னடக்கத்தோடு தனக்கு வகுக்கப்பட்ட எல்லைகளுக்குள்ள அவர் இருந்தார் அப்படிங்கறதையும் நம்ம கவனிக்கணும். அப்ப இருந்த காலகட்டத்துல இருந்த அரசியல் இப்போது இல்லை அப்படின்னா கூட அந்த கட்டுப்பாடுகள், பெரியார் வந்து தேர்தல் அரசியல்ல கலந்து கொண்டவர் அல்ல, அதனால தீகாவையும் திமுகவையும் ஒப்பிட முடியாது. ஆனால் ஒரு தலைவரால் அடையாளப்படுத்தப்படுகிற வாரிசு, அது பெட்டிச்சாவின்னா கஜானாவையும் சொல்லலாம், கழகத்தை கட்டி காக்குறதையும் சொல்லலாம் நீங்க, அதாவது அந்த கண்ட்ரோல், அப்படித்தான் நம்ம அதை எடுத்துக்கிடணும். ஏதோ கஜானாவுடைய சாவின் மட்டும் அதை நம்ம எடுத்துக்க வேண்டாம். அந்த வகையில தன்னுடைய கட்சியை தனக்கு பிறகு இந்த எதிர்காலத்தில் நம்பிக்கையோடு எடுத்துட்டு போவார், இந்த கட்சிக்கான இருக்கிற சொத்துக்களை அழியாமல் பாதுகாப்பார்னு நினைக்கிறதுக்கு தன் குடும்பத்திலிருந்து ஒருவரை அறிமுகப்படுத்துவது தவறு இல்லை. ஏன்னா இதெல்லாம் தவறு, ஜனநாயக விரோதம்னு சொன்னா அது யாரும் கேட்கிற மாதிரி இல்லை. இப்போ நான் யதார்த்தத்துக்கு வந்துட்டேன், இதுதான் யதார்த்தம். எல்லா மாநிலத்தினுடைய கட்சி தலைவர்களும் தங்களுடைய மகன்களை அரசியலுக்கு கொண்டு வந்து, மகள்களை அரசியலுக்கு அழைத்து வந்து அமைச்சர்களாக்கி அழகு பார்த்திருக்கிறாங்க. அப்பா முதலமைச்சர், மகன் அமைச்சருங்கிறது பல மாநிலங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸ்டாலின் அப்படி நினைச்சதுல தவறு இல்லை. ஆனால் தானே இன்னும் அந்த இடத்தை அடையாத போது தனக்கு இணையாக உதயநிதிக்கு முக்கியத்துவம் தரப்படுவதை அனுமதிப்பது ஸ்டாலினுடைய தலைவர் இமேஜுக்கு நல்லதில்லை. அதுதான் ஒரு பத்திரிகையாளருடைய என்னுடைய பார்வை. அத்தபடி உதயநிதிக்கு தகுதி இல்லை என்றோ அவர் இந்த இடத்துக்கெல்லாம் அழைச்சிட்டே வராதிங்கன்ற அந்த அர்த்தத்துல நான் இதை சொல்லல. அவசரம் காட்டக்கூடாதுன்னு சொல்ல, முதல்ல அவர் அடைய வேண்டிய இடத்தை அடையட்டும். அவர் அமர்ந்த பிறகு ஆட்சியில் அமர்க்கிற போதுதான், அமர்ந்த பிறகுதான் விஷ பரீட்சைகளை, ஒரு ரிஸ்கான விஷயங்களை எல்லாம் நம்ம சோதிச்சு பார்க்க முடியும். எந்த விதமான சேதாரமும் இல்லாமல் சோதிச்சு பார்க்க முடியும். உதாரணம் தான் மேற்கு, சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் பதவி சமீபத்துல நிரப்பினாங்க இல்லையா, அந்த பதவிய ஒரு இளைஞருக்கு கொடுத்தது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் நானே சொன்னேன். நான் தமிழ்நாடு முழுக்க இளைஞர்கள் மத்தியில, திமுக இளைஞர்கள் மத்தியில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் அங்கே அந்த கட்சிக்கு வந்தே சுமார் 10 வருஷம் தான் ஆகுதுன்னு சொல்ற ஒருத்தர் அப்படி நியமிக்கிற போது, காலம் காலமாக கட்சியில் இருக்கிற மிக மூத்த அரசியல்வாதிகள் சுமார் 5 பேர் அந்த பதவியை எதிர்பார்த்து காத்திருக்கிற போது, அதுவும் தேர்தல் நெருங்கி வருகிற போது, அவர்களை அழைத்து பேசாமல், அவர்களை சமாதானப்படுத்தாமல் இப்படி ஒரு விஷ பரீட்சையை செய்து பார்த்தது தவறு. ஸ்டாலினுடைய தவறுகள்ல கூட ஒன்னா எடுத்துக்கிடலாம். அது உதயநிதி அழுத்தமே கொடுத்திருந்தால் கூட கட்சியின் தலைவராக ஸ்டாலின் அதை வேற மாதிரி அணுகி இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களை ஆட்சி பொறுப்புல இருக்கிற போதுதான் நீங்க செஞ்சு காட்டணும். என்னை பொறுத்த வரைக்கும் வரப்போகிற தேர்தல்ல உதயநிதியுடைய பங்கீடு, ஒரு ஈடுபாடு எந்த அளவுக்கு இருக்கணும்னா, திமுகவை ஆட்சியில் அமர்த்துவதுதான் என்னுடைய லட்சியம், நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணட்டும். இதைத்தான் திமுக, நான் சொல்றேன்னா லக்ஷ்மணனுடைய கருத்து இல்லது, திமுகவினுடைய பெரும்பகுதியனுடைய கருத்து இதுதான். அதுக்காக உதயநிதியை புறக்கணிக்கிறது அர்த்தம் இல்லை. ஆட்சியில் அமர்த்திய பிறகு நீங்க என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம். ஒருத்தர் ரிசைன் பண்ண சொன்னா 10 பேர் ரிசைன் பண்ணணும், நிக்க கூடாதுன்னு சொல்லலை. அதாவது அது சொன்னா, அது சொல்ல வர்ற கருத்து, அது வெளிப்படுத்துகிற விஷயம் வேற மாதிரி இருக்கும்.
திமுகவை விமர்சிக்க விரும்புகிற அளவுக்கு அது வெறுவாயை மெழுகிறவர்களுக்கு அவல் கொடுத்த மாதிரி ஆயிடும். அது என்னன்னு தேர்தல் காலத்தை போகும்போது அங்க வர விமர்சனங்களை வச்சு நான் சொல்றது எவ்வளவு தூரம் நிஜம்னு உங்களுக்கே புரியும். உதயநிதி தேர்தல் அரசியலுக்கே வரக்கூடாதுன்னு நான் சொல்லல, வரப்போகிற தேர்தல் ஸ்டாலினே ஒரு தலைமை செயற்குழு கூட்டத்துல சொன்ன மாதிரி வாழ்வா சாவா தேர்தல். அந்த மாதிரியான சூழலை தேர்தலை எதிர்கொள்ற போது தானும் முதலமைச்சர் பதவிக்கு வேட்பாளராக தேர்தலை சந்திக்கிற போது தன் மகனும் அந்த தேர்தல் களத்தில் இறங்குவது நல்லதுதானான்னு யோசிக்கட்டும் ஸ்டாலின். கூடாதுன்னு சொல்றதுக்கு நம்ம உத்தரவு போடுறதுக்கு நமக்கு ஒன்றும் அதிகாரம் கிடையாது. என்னுடைய பார்வைதான் நான் சொன்னேன், திமுகவினர் மத்தியில் இருக்கிற எதிர்பார்ப்பை அவர்களுடைய உணர்வுகளை தான் நான் சொல்றேன். நான் இதையும் மீறி உதயநிதி நின்று ஜெயித்து இல்ல நான் என் தொகுதியையும் பாத்துக்கிறேன் தமிழ்நாடு முழுக்க சுற்றுவேன்னு ஒரு தன்னம்பிக்கையோடு உதயநிதி சொன்னால் அதை தடுக்கிற அதிகாரம் உங்களுக்கோ எனக்கோ கிடையாது. என்னுடைய கருத்தை தான் நான் சொன்னேன். நிச்சயமா சார், நீங்க சொல்லியிருந்தீங்க இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்கள்ல இந்த வாரிசு அப்படிங்கறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது, குடும்பம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கு. சோ ஸ்டாலின் பண்றதையும் நம்ம எதுவும் பெருசா சொல்லிட முடியாதுன்றீங்க. இந்தியா முழுக்க லஞ்சம் ஊழல் அப்படிங்கிறது இருந்துகிட்டுதான் இருக்கு, அதனால நம்ம இங்க பண்றதை நியாயப்படுத்த முடியுமா? சோ குடும்ப அரசியல் அப்படிங்கிற வட்டத்தை உடைக்கவே முடியல ஸ்டாலினால அப்படிங்கிற விமர்சனம் தொடர்ந்து இருந்துகிட்டே தானே இருக்குது, அதை எப்படி நீங்க வந்து கடந்து போக முடியும்னு நினைக்கிறீங்க? இல்ல, லஞ்சம் ஊழலை ஆதரிப்பதும் ஒரு அரசியல் கட்சியினுடைய பிரபலமாக தலைவராக இருக்கிறவருடைய மகனோ மகளோ அவருடைய வாரிசு என்பதற்காக அரசியல் களத்துக்கே வரக்கூடாதுன்னு சொல்றதும் அல்லது அப்படி வந்தால் தவறில்லைன்னு சொல்றதும் ஒன்னா ஒப்பிட முடியாது. நான் சொன்ன கருத்துங்கிறது யதார்த்தத்தின் அடிப்படையிலானது. வாரிசு என்பதற்காகவே அவரை திட்டமிட்டு வளர்த்து அவருக்கு தகுதியே இல்லைனாலும் அவர் செய்கிற அத்துமீறல்களை அதிகார துஷ்பிரயோகங்களை எல்லாம் மறந்துட்டு மக்கள் மத்தியிலிருந்து மறைச்சிட்டு அவரை தொடர்ந்து அந்த தலைவர் ஆதரிக்கிறார் என்றால் அது கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். அரசியலுக்கு நீங்க தாராளமா அழைச்சிட்டு வரலாம், ஆனால் அந்த வளர்ச்சி சீரான வளர்ச்சியா இருக்கணும். உதாரணம் கண் முன்னாடி குடும்பத்துக்குள்ளே இருக்கு, ஸ்டாலின் மாதிரி இருக்கணும் அது, அந்த வளர்ச்சி அப்படிதான் இருக்கணும். எந்த சூழல்லையும் கலைஞர் அவசரம் காட்டல, அவசரம் காட்டலைங்கிறக்காக ரொம்பவும் அவர் லேட் ஆகிட்டார், அது வேற விஷயம். அந்த பாடத்தை முதல்ல உதயநிதியே கத்துக்கிடணும். இப்ப ஸ்டாலினே தம்பி நிக்கிறியான்னு கேட்டா இல்லப்பா நான் அடுத்த தேர்தல் எடுக்கிறேன்னு சொல்ற மனப்பக்குவம் முதல்ல உதயநிதிக்கு வரணும். இந்த 2021 தேர்தல்ல திமுகவுடைய கூட்டணி அப்படிங்கிறது வெற்றிகரமாக வெற்றியை பதிவு செய்வோம் அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்கிறாங்க, அதை திமுக தலைவர் உறுதிப்படுத்திடுவார்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இந்த கூட்டணியில வேற எந்த மாற்றமும் இருக்காதுன்னு சொல்லப்படுகிறது. இல்ல, இன்னைக்கு தேதிக்கு திமுக கூட்டணி உறுதியா இருக்கிறதா தான் ஒரு பத்திரிகையாளர் பார்வையில நான் பார்க்க முடியும். அந்த தேர்தல் நெருங்குகிற போது யாருக்கு எத்தனை இடம் எந்த தொகுதி அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிற போது சில கட்சிகளுக்கு கசப்பும் சில கட்சிகளுக்கு இனிப்புமாக அது அமையலாம். அது பல நேரங்கள்ல கூட்டணிகளையே உடைச்சிருக்குங்கிறதையும் நாம பார்த்திருக்கிறோம். சோ அது அந்த நேரத்தில் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம். இன்றைய தேதியில் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வெவ்வேறு கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிற போது திமுக கூட்டணி கட்சிகள் அதன் தலைவர்கள் மிக உறுதியாக வரப்போகிற தேர்தலில் ஸ்டாலின் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த கூட்டணியில் உறுதியாக இருக்கிறாங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் வெற்றி அப்படிங்கிற இலக்கை நோக்கி போகிற போது எந்த சூழல்லையும் திமுகவை ஜெயிக்க விட மாட்டேன்னு கூட சொல்லல, அகில இந்திய பிஜேபியினுடைய பொதுச் செயலாளர் முரளிதர் ராவ் ஒருபடி மேலே போய் ஸ்டாலினை எந்த சூழலிலும் முதலமைச்சராக விடமாட்டோம் அப்படின்னு ஒரு சூளுரையாகவே சொல்கிற அளவுக்கு திமுகவை ஒரு பிரதான எதிரியாக நினைத்து பிஜேபி களமாட இருக்குது. அதுல பிரதான பேசு பொருள் அந்த கடவுள் மறுப்பு கடவுள் ஏற்பு விஷயம்தான். இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். திமுகவை தான் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒப்பீட்டளவில் பார்த்தால் ஒரு அதிரடி இல்லாத அமைதியான ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத அரசியல்வாதி தான் ஸ்டாலின். அப்படிப்பட்ட ஸ்டாலினுக்கு காலம் ஒரு தலைமை பொறுப்பை கொடுத்த பிறகும் கூட அந்த தலைமை பொறுப்பில் அமர்ந்த பிறகு முதலமைச்சர் பதவியில் மறைமுகமாக அமர்வதற்கான வாய்ப்பு வந்த போது கூட தமிழ்நாட்டு மக்கள் முழுமையாக தனக்கு ஏன் அந்த வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு ஸ்டாலின் யோசிக்கணும்னு சொன்னேன் இல்லையா. அதுல முக்கியமான விஷயம் இந்த கடவுள் விஷயம்தான். என்னன்னா கடவுள் மறுப்பு கொள்கையை முன்னிலைப்படுத்தியவர் பெரியார், அவரை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கல அந்த விஷயத்துல. அதே மாதிரி திகாவிலிருந்து பிரிந்த அண்ணா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னார், அதாவது ஒரு கடவுள் இருக்கிறார் அது ஒருத்தனா இருக்கட்டும் அவங்கவுங்களுக்கு பிடிச்சவங்களா இருக்கணும் அந்த உள்ளார்ந்த அர்த்தம். ஆனால் அந்த கருத்தை திமுக முழுமையாக ஏற்க தயங்குகிறதோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன சிறுபான்மை உங்களுக்கு ஒன்றே குலம் ஒருவனே தேவனா, அந்த ஒரே ஒன்றே குலம் அப்படிங்கிறதுல எந்த குலமா வேணாலும் இருக்கலாம், அவரவர்கள் சார்ந்த அவரவர் நம்பிக்கைப்பட்ட இறைவர்களை வணங்கிட்டு போகட்டும், அவங்களுடைய மத உணர்வுகள் மேல நம்பிக்கை வச்சுக்கட்டும்ன்ற அந்த உணர்வை மதிக்கணுங்கிறதான் ஒரு சராசரி தமிழ்நாட்டு பிரஜையினுடைய எதிர்பார்ப்பா இருக்கும் எவரிடமிருந்தும். ஆனா திமுகவினுடைய கடந்த கால வரலாறுகள் குறிப்பாக கடந்த 10-15 ஆண்டுகளாக பிஜேபி வேகம் எடுத்து ஆரம்பிச்ச பிறகு அவர்கள் இந்து மதத்தை மட்டுமே கிண்டல் அடிப்பது அல்லது அவர்களுடைய மத நம்பிக்கைகளை ஏற்க மறுப்பது அப்படிங்கிற விஷயத்த கலைஞர் தொடங்கி இப்போ கனிமொழி உதயநிதி வரைக்கும் பல்வேறு நேரங்கள்ல பொது மேடைகள்ல போட்டு விமர்சிக்கிற போதுதான் அது இந்துக்களை காயப்படுத்துகிறது.
அதாவது நீங்க இந்து மத உணர்வுகளை இந்து மத கட்சியில ஒரு கோடி இந்துக்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்க சார் திமுக. அதான் சொல்ல வந்தேன், நீங்க இந்து மத நம்பிக்கைகளை எடுத்துக்கிட்டு பிரச்சாரம் பண்ணுங்கலாம் யாரும் எதிர்பார்க்கல, அவர்களே அவர்களாக இருக்க விடுங்க அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. அவருடைய மத நம்பிக்கைக்குள்ள புகுந்து ஒன்ன கிண்டல் அடிக்கிறது, ஒரு மதத்தவருக்கு வாழ்த்து சொல்றது இன்னொரு மதத்தவருக்கு வாழ்த்து சொல்லல, இதெல்லாம் கடந்த காலங்கள்ல இயல்பா கடந்து வந்திருக்கலாம் திமுக. ஆனால் இப்போது உங்களுடைய பிரதான ஐடியாலஜிக்கல் எதிரியான பிஜேபி அதை மையமா வச்சு கடவுள் மறுப்பு கடவுள் எது இருப்பு அப்படிங்கிற அந்த விஷயத்தை வச்சு ஒரு கூறாக பிரிச்சு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் அரசியலை செய்ய முனைகிற போது திமுக ரொம்ப வெளிப்போடு இருக்கணும். என்னுடைய வேண்டுகோள், என்னுடைய ஒரு ஒரு பார்வை என்னன்னா, திமுக தன்னுடைய தயக்கத்தை வெக்கத்தை எல்லாம் விட்டுட்டு இந்து மதமும் ஒரு மதம் தான், நீங்க திருப்பியும் சொல்ற சார் நீங்க அதுக்காக பிரசங்கங்கள்லாம் பண்ண வேண்டாம், அவர்களை அவர்களாக இருக்க விட்டு அவருடைய உணர்வுகளை மதிச்சா கூட போதும். உதயநிதி பண்ண தப்பு என்ன, அதிகாலை 2 மணிக்கு சுமார் 2 மணிக்கு ஒரு விநாயகர் படத்தை போடுறார், சரி போட்டார், விநாயகர் சதுர்த்தி முடிஞ்ச 1 நாள் 2 நாள் போடுறார், ஏதோ சொல்ல வரான்னு நினைச்சு அப்படியே கூட விட்டுருக்கலாம். அதை பத்தின விமர்சனம் வந்த பிறகு இல்ல இல்ல எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல, என் மனைவிக்கு இருக்கு, மகளுக்கு இருக்கு, அம்மாவுக்கு இருக்குன்னா இந்த அறிக்கையே தேவையற்ற அறிக்கை, இதெல்லாம் ஒரு கொள்கை குழப்பம் இருக்கிறதா, சிந்தனை தடுமாற்றம் இருக்கிறதா தான் எல்லாரும் பார்ப்போம். சார் இப்போ ஒரு தலைவருக்கு வந்து ஒரு கொள்கை இருக்கலாம் சார், அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு நம்பிக்கை இல்ல, என் மகளுக்கு நம்பிக்கை இருக்கு, சோ அதை ஃபாலோ பண்றாங்கன்னு போது ஒரு ஜனநாயக அமைப்பா தானே கட்சியே பார்க்க முடியும். நம்பிக்கை இருக்கக்கூடிய பல இந்துக்கள் திமுக இருக்கிறாங்க, அவங்க கோயில் போறாங்க. ஆர் எஸ் பாரதி ஒரு பேட்டிலே சொல்றாரு, எங்க நானும் தாங்க கோயிலுக்கு போவேன், நானும் தாங்க இந்து அப்படிங்கிறாரு. அப்படின்னும் போது எல்லா விதமான நம்பிக்கைகளுக்கும் ஒரு சமமான வாய்ப்பு ஒரு கட்சியில இருக்கும் போது அது ஜனநாயக அமைப்புல கட்சி நீங்க பார்க்க முடியும். அதாவது தெரிந்தோ தெரியாமலோ கடவுள் மறுப்பு விஷயம்னாலே அது இந்து கடவுள் மறுப்பு தான் அப்படிங்கிற கொள்கையிலேயே திமுக பல காலம் கடந்து வந்துடுச்சு. அதனுடைய தொடர்ச்சியா தான் கலைஞர் ஒரு வார்த்தையை சொன்னார், இந்து என்றால் திருடன் அப்படின்னு ஒரு புக்ல போட்டிருக்கு, புக்ல 1000 எழுதியிருக்கலாம், அதை எடுத்து ஒரு மதிக்கத்தகுந்த ஒரு தலைவர் சொல்றாருன்னா அவருடைய கருத்தும் அதுதானோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் வரும். அப்ப இந்து என்றால் திருடன் ஒரு தலைவர் சொல்ல, அந்த தலைவருடைய வழியில் வந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் இப்போது பொறுப்பில் இருக்கிற தலைவர்கள் எங்கள் கட்சியிலே 90% இந்துக்கள் தான் அப்படின்னு சொன்னா அவருடைய அர்த்தம் என்ன சார், நீங்க என்ன சொல்ல வர்றீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு? அதுதான் நான் சொல்ல வந்தேன், நீங்க திரும்பவும் சொல்றேன், மதச்சார்பின்மை என்றால் இந்து மத நம்பிக்கைகளை ஏற்க மறுப்பதுதான் அப்படிங்கிற அந்த மாய வலையிலிருந்து, போலித்தனத்துல இருந்து, இரட்டை வேடத்திலிருந்து திமுக வெளியில வரணும். இது மத நம்பிக்கைகளை வச்சு மத விஷயங்களை வச்சுதான் தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிப்பாங்கிறது எனக்கு நம்பிக்கை கிடையாது. அப்படி ஒரு சூழல் வருவதற்கு பல மாமாங்கங்கள் ஆகும். மதத்தை வைத்து அரசியல் செய்யாதீங்கன்னு பிஜேபி நம்ம எப்படி விமர்சிக்கிறோம், நானும் அதை வழிமொழிவேன், மதத்துக்கு இங்க இடமே கிடையாது, அது அரசியல கலந்து இதை பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். அதையேதான் திமுக வேறு வகையில செய்யுதோ அப்படின்னு நம்ம சந்தேகப்பட வேண்டியிருக்கு. ஏன்னா அதிமுகவை எதிர்க்க இன்னும் சற்று பல வியூகங்களை எக்ஸ்ட்ரா வகுக்கணும்னு சொல்ல வரீங்க, இன்னும் சரியா நிலைப்பாடா இல்லைன்றீங்க. அவரு அரசியல் ரீதியாக கள அரசியல்ல பல களங்களை கண்டது திமுக, அந்த வியூகங்கள்லாம் அவங்க வழக்கமா வகுப்பாங்க தேர்தல் தொடங்குற போது. இது சித்தாந்த ரீதினாலது, இப்போ காலம் தேர்தல் ஒரு புதிய ஒரு சூழல்ல புதிய ஒரு வலைய விரிச்சு வச்சுட்டு பிஜேபி காத்திருக்கிற போது திமுக தன்னை சுய பரிசோதனை செஞ்சுக்கணும்னு கேட்டுக்கிறனால என்னன்னா, இந்து மதத்தை சீண்டி பார்க்கிற வேலைகளை, அவருடைய உணர்வுகளை தொட்டு பார்க்கிற உரசி பார்க்கிற வேலைகளை திமுக தவிர்க்கணும். மாற்றம் ஒன்றுதான் மாறாதது, அதற்காக நீங்கள் வெக்கப்பட வேண்டாம். இதுவரைக்கும் கடந்து வந்த பாதை ஒன்றாக இருக்கலாம், ஆனால் இப்ப வரப்போகிற சமூகம் சார், ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு தலைமை கழக கூட்டத்துல மேடையில் 5 பேர் உட்கார்ந்துருக்காங்க, ஏத்த மாதிரி மாவட்ட செயலர் 5 பேர் உட்கார்ந்துருக்காங்க, இதை கண்ணால பாத்துக்கிட்டேதான் அந்த கூட்டத்தை நிறைவு செய்கிறது திமுக. இதற்கு பிறகு இந்து மதத்துடைய உணர்வுகளை நீங்க புண்படுத்தணும்னு உரசி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அதனுடைய விளைவுகள் உங்களுக்கு வேறு விதமாக நெகட்டிவா எதிர்மறையாகத்தான் போய் முடியும். நேரடியாக அதுக்கு தேர்தல் அரசியல்ல சம்பந்தம் இல்லைன்னா கூட அதில் நம்பிக்கை உள்ள மக்களை பிஜேபி போன்ற எதிர்கட்சியினர் தங்கள் பக்கம் இழுத்து அதை திமுகக்கு எதிராக திசை திருப்ப, நியாயமாக திசை திருப்ப வாய்ப்பு இருக்கு. இந்த தவறை திமுக இனிமேலும் செய்யக்கூடாதுன்னு சொல்றேன். நீங்க சொல்றீங்களே அவரவருக்கு நம்பிக்கை இருக்கு, ஜனநாயகம் உதயநிதி சொல்லலாம், சொல்லலாம் சார். அப்போ என் மனைவி சாமி கும்பிடுவாங்க, எங்க அம்மா சாமி கும்பிடுவாங்க, நீங்க யாரும் கும்பிடாதீங்க, இந்து கடவுள் வந்த வழி தெரியுமா, அந்த அவதாரத்தினுடைய பின்னணி தெரியுமா, நீங்க எதுக்காக சார் இந்து கடவுளை நிந்திக்கிறீங்க? உங்களுடைய கொள்கையும் கோட்பாடு நீங்க சொல்ற கருத்துக்கெல்லாம் தொண்டனுக்கு மட்டும்தானா, உங்க வீட்டுல உங்க பேச்ச மதிக்க ஆள் இல்லையான்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? இப்பவும் சொல்றேன், துர்கா ஸ்டாலின் கோயிலுக்கு போனால் அது அவருடைய உரிமை, அதை தடுக்காதீங்கன்னு தான் நான் சொல்றேன். நீங்க போய் கும்பிட்டு வந்தீங்க சாமி, அதே மாதிரிதான் தொண்டர்களுக்கு அந்த உரிமைன்னு சொல்றாரு அவரு. எங்க சொன்னாரு தொண்டர்களுக்கு உரிமை, எங்க சொன்னாரு எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, திமுகவுடைய எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரமாக பார்க்கப்படுகிற உதயநிதி ஸ்டாலின் என்ன வார்த்தை சொல்றார், எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. அப்படி சொன்ன 2 மணி நேரத்துல அவர் எந்தெந்த கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு சாமி கும்பிட்டு வெளியே வந்தார், அந்த போட்டோ வெளியில வந்துச்சே,
இந்த தடுமாற்றம் எதுக்குன்னு கேக்குறேன். கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு எதுக்காக நீங்க கோயிலுக்கு போறீங்க? இந்த சென்சிட்டிவான விஷயத்துல ஸ்டாலின் தன்னுடைய கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள், தலைமை கழக நிர்வாகிகள் அத்தனை பேரையும் அழைச்சு காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை திமுக திருத்திக்கிடலைன்னா அவர்கள் எவ்வளவுதான் நல்லது செஞ்சிருந்தாலும் செய்ய நினைச்சாலும் அதற்கான அரசியல் பலன் அவ்வளவு சுலபத்துல கிடைக்காது. பிஜேபி என்கிற மதத்தை மையமாக வைத்து அரசியல் செய்ய காத்திருக்கிற ஒரு கட்சி களத்துல ஏத்தமா இருக்குங்கிறத ஸ்டாலின் முதல்ல புரிஞ்சுக்கொள்ளணும். இதைத்தான் நான் சொன்னேன், காலத்துக்கு ஏற்ப உங்களை மாத்திக்கோங்க, ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய நம்பிக்கைகளை மட்டும் சீண்டி பார்க்காதீங்க, உரசி பார்க்காதீங்க, எல்லோரையும் சமமா பாவீங்க. கண்டிப்பா சார். ஸ்டாலினுடைய இந்த மூன்றாவது ஆண்டில் அடியெடுத்து இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார். ஸோ திமுக எது போன தவறுகளை செய்யக்கூடாது, செய்திருக்கிறது, வருங்காலத்தில் எப்படி தன் தகவமைத்துக் கொள்ள வேண்டும் போன்ற பல விதமான செய்திகளை திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்குமே சொல்லியிருக்கிறீங்க, திமுக என்ற கட்சிக்குமே சொல்லியிருக்கிறீங்க. நம்மளா எங்களோடு வந்து உங்களுடைய வருகையிலையும் கருத்தினையும் இணையத்தின் வாயிலாக பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி திரு ரஷ்மன் சார். நன்றி. நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்கத்து நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஆளுமோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், உங்கள் ஆதன் தமிழ்.